ஊர் போகும் மேகங்கள். தாய்மண்ணின் விடியலுக்காய் உயிர் விதைத்த மானமாமர்வர்களை நெஞ்சில் சொல்வது வண்ணம் தேசக்காற்றை எங்கள் மூச்சுப்பைகளுக்குள் நிரப்பிக் கொள்ளும் நேரம் இது. ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள். இந்த நாளின் நினைவுகளை நெஞ்சில் சுமக்கின்ற பொழுது கனதியாய் எங்களுக்குள் கனத்து நிற்கின்ற அந்த நாள் ஆனந்தபுரம், வீரத்தின் விளைநிலம், பல வல்லரசுகளுடன் போரிட்ட தமிழீழ விடுதலை புலிகளுடைய தீரம் மிகுந்த வரலாற்றை தமிழீழம் உச்சரித்த நாள் 2009 ஏப்ரல் 4. அந்த 4ஆம் 5ஆம் நாட்கள் பெரும் உடைப்புச் சமர்கள் இடம்பெற்றன. வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் தமிழினம் ஆனந்தபுரம் தமிழர் வீரத்தை பறைசாற்றும் இன்னும் ஒரு பெயர். காலம் கடந்தும் நீளப் போகும் உலகின் விடை தெரியா ஆச்சரியம் எப்படி சாத்தியம்? தலையில் பிக்கும் ஆய்வாளர்களும் உலக படைத்துறை வல்லுநர்களும் தசாப்தம் ஒன்று கடந்தும் முடிச்சவலா மர்மமாய் பதில் தெரியாது தவிக்கும் தமிழன் போரியலின் வியத்தகு வடிவம். தேசிய தலைவர் அவர்களின் எண்ணத்தில் உதித்த மதிமிகு வியூகம் ஆனந்தபுரம். தமிழினம் நொந்து நொறுங்கி அடியுண்டு அடிமை தலைக்குள் சிக்குண்டு வெந்து வெதும்பிக் கிடந்த வேளையில் எழுவான் திசையில் விடிவள்ளியாய் முளை கொண்டது தமிழீழ விடுதலை புலிகளினும் அக்கினி குழந்தை. அந்த அக்கினி குழந்தை நெருப்பாற்றில் நீச்சலிட்டு தமிழ் மக்களின் காப்பரனாய் 3 தசாப்தங்களை கடந்து தமிழ் மக்களின் வாழ்வியலுக்காக தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடினர். மெய்சிலிருக்க வைக்கும் அர்ப்பணிப்புகளாலும் உயிர் ஈகங்களாலும் வெற்றிகள் பலதை தமதாக்கி வரலாற்று திருப்புமுனைகள் பலதை உருவாக்கி பெரும் சக்தியாக தம்மை தகவமைத்துக் கொண்டது. ஒரு விடுதலை அமைப்பு வலுமிக்கதாக ஆளுமை நிறைந்ததாக வளர்ந்து வருவதென்பது ஸ்ரீலங்கா அரசுக்கு மட்டுமல்ல அயல் நாடுகளுக்கும் அது அச்சத்தை ஊட்டியது. விடுதலை புலிகள் அமைப்பின் எழுச்சியையும் அதன் வீரியத்தையும் கண்டு இந்து சமுத்திரத்தில் பெரும் பலம் பொருந்திய அமைப்பாக ஆசியாவிலே வல்லமை பொருந்திய நாடாக உலகின் போக்கையே தீர்மானிக்கப் போகும் வலுநிறைந்த சக்தியாக வளர்ந்து வருவது வல்லாதிக்க எண்ணம் கொண்ட அரசுகளுக்கு கூட பெரும் சவாலாகவே இருந்தது. சிறுபான்மை இனங்கள் தமக்கான உரிமையை வென்றுவிடாமல் பார்த்துக் கொள்வதில் வல்லாதிக்க சக்திகள் எப்போதும் குறியாகவே இருக்கும். ஏனெனில் சிறுபான்மை இனங்கள் போராடி தமக்கான விடுதலையை வென்றுவிட்டால் உலகின் அடிமை தலைக்குள் சிக்கி இருக்கும் அனைத்து இனங்களுக்குமே அது எடுத்துக்காட்டாகிவிடும். அதனால் தமிழ் மக்களின் நியாயமான உரிமை போராட்டத்தையும் அவர்களின் அபிலாசைகளையும் நசுக்கி விடுவதில் வல்லாதிக்க சக்திகளும் குறியாக இருந்தன. விடுதலை என்கின்ற நெருப்பாற்றை நீரூற்றி அணைக்க வழிதெரியாது தத்தளித்துக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கா அரசுக்கு இதுவே பெரும் பலத்தை கொடுத்தது. உலகெங்கும் ஓடியோடி தமது நாட்டை பயங்கரவாதிகள் கூறு போடப் போவதாகவும் தமது நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று பொய் பேச்சாரங்களை கட்டவிழ்த்துவிட்டு வல்லாதிக்க நாடுகளின் கால்களில் விழுந்தது. நமது விடுதலை போராட்டத்தின் பெரு வளர்ச்சியை கண்டு தமக்குள் பொறுமிக் கொண்டிருந்த அயல் நாடுகளும் வல்லாதிக்க சக்திகளும் தருணம் பார்த்து கூட்டு சேர்ந்தனர். ஸ்ரீலங்கா அரசுக்கு உதவிக்கரம் நீட்டி கைகோர்த்து கொண்டனர். தன்னாட்டு படை வலுவின் துணையோடு மாவிலாற்றில் போரை தொடங்கிய ஸ்ரீலங்கா படைகள் ஒரு வாரத்தில் நமது விடுதலை பயிரை நசுக்கி விடலாம் என கனவு கண்டனர். வாய்ச்சவால்களை அள்ளி வீசியபடியே வாரங்கள் மாதங்களாகின, மாதங்கள் ஆண்டுகளாகின, ஆண்டுகளும் 1, 2 என நகர்ந்தன.
மாவிலாற்றில் தொடங்கி மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு என நீண்டு விரிந்த தலைமுனைகளில் நின்று போரிட்டுக் கொண்ட அனைத்து போராளிகளுக்கும் தெரியும் தாம் போரிட்டுக் கொண்டிருப்பது ஸ்ரீலங்கா படைகளோடு மட்டுமல்ல, வல்லரசுகளின் போரியல் திட்டமிடலோடும் படைக்கல படை பலங்களோடும் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். விடுதலை புலிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு எந்த நாட்டு படை வளமோ உதவிகளோ தொழில்நுட்ப வசதிகளோ இருக்கவில்லை. ஆனாலும் அவர்களிடம் இருந்தது எந்த நவீன படை கருவிகளாலும் அசைக்க முடியாத தகர்க்க முடியாத மனோதிடம். ஆம், எந்த ஒரு வல்லரசின் துணையுமின்றி, எந்த ஒரு உலக நாடுகளின் துணையின்றி எங்கள் மக்களின் ஆதரவோடு தங்களின் உள வலுவோடு நின்று போராடியவர்கள் எங்கள் வீரர்கள். இனிய தமிழீழ மரபு ஆனந்தபுரம், தமிழீழ விடுதலை புலிகளின் தன்னிகரற்ற தலை நிமிர்வு ஆனந்தபுரம், நெருப்பு குண்டுகளை வீசி போரின் நெறிமுறை தவறிய சிங்கள இனவெறியர்களின் நெஞ்சமற்ற வஞ்சத்துக்கு எடுத்துக்காட்டு ஆனந்தபுரம், 20 அரசுகளின் துணையோடு பாய்ந்த எதிரிகளை எதிர்த்து களம் கண்ட தமிழீழ மண்ணின் இரத்த பதிவு ஆனந்தபுரம், தமிழனின் மண்பற்றுக்கும் மானத்துக்கும் விடுதலை உணர்வுக்கும் வீரத்துக்கும் தன்னிகரற்ற அழியா நினைவாய் வரலாற்றில் தடம் பதித்தது ஆனந்தபுரம். எதிரிகளுக்கு ஆனந்தபுரம் ஒரு நாள் நிகழ்வு, எங்களுக்கு ஆனந்தபுரம் ஒவ்வொரு நொடியும் நெஞ்சில் எரியும் நெருப்பு. ஈடுணையற்ற புலிகளின் தளபதிகள் வீரர்கள் ஆனந்தபுரத்தில் தூக்கி எறிந்த உயிர்கள் ஈழத்தமிழனை என்றென்றும் வழிநடத்தும். தமிழ் ஈழத் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் நடத்தும் தமிழீழ விடுதலை போர் மறுபடியும் தலை நிமிரும், மறுபடியும் தலை நிமிரும். இன்று போல் இருக்கும் அத்தனை வலிகளையும் நெஞ்சில் சுமக்கின்றது இந்த இனம். அன்று வட தமிழம் முல்லை மாவட்டம் ஆனந்தபுரம் பகுதியில் வல்லாதிக்க அரசுகளின் உதவியுடன் சிங்கள படைகள் வீசிய தடை செய்யப்பட்ட ரசாயன நச்சுக்குண்டு தாக்குதலில் 4/4/2009 அன்று வீரச்சாவை தழுவிக்கொண்ட அத்தனை மாவீரர்களையும் நெஞ்சில் தொழுகின்றோம். அவர்களின் 15ஆம் ஆண்டு வீர வணக்க நாள் இன்று. 30 ஆண்டுகால ஆயுத விடுதலை போராட்டத்தின் அசை இயக்கத்தை உலுப்பிவிட்ட நிகழ்வாக 2009ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஆனந்தபுரம் கிராமத்தில் நிகழ்ந்த சமர் கணிக்கப்படுகின்றது. அத்தோடு பாரிய படைக்கல பிரயோகத்துடனும் வல்லாதிக்க அரசுகளின் புலனாய்வு தகவல்களையும் உள்வாங்கியவாறு சிங்கள தேசத்தின் ராணுவ பூதம் தமிழ தாயகத்தை முழுமையாக அழிக்கும் வகையில் தனது ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது. வரையறுக்கப்பட்ட போர் தளபாடங்களுடனும் ஆட்பல பலத்துடனும் அந்த போர் தமிழர் சேனை வன்னிப்பெர் நிலத்தின் பெரும்பகுதியை கைவிட்டு பின்வாங்கியிருந்த வேளையில் எனினும் இறுதி வரை ஏதோ ஒரு இடத்திலிருந்து மீண்டும் ஆக்கிரமித்து வருகின்ற படைகளை தடுத்து முறியடிப்பு தாக்குதலை செய்து தமிழ தாயகத்தை மீட்டுவிடுவோம் என்ற நம்பிக்கையோடு அவர்களும் மக்களும் இருந்தார்கள். புதுக்குடியிருப்பு பிரதேசம் ஸ்ரீலங்கா படைகளிடம் வீழ்ந்தபோது தமிழ விடுதலை புலிகளின் அசாத்திய பலத்தை முழுமையாக உறுதியாக மக்களும் நம்பி விடுதலை புலிகளும் தங்களுக்கு ஒரு சிறிய இடைவெளி கிடைத்தாலும் அதனை சாதகமாக பயன்படுத்தி வெற்றியை பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். அந்த வகையில்தான் ஆனந்தபுரம் பகுதியில் இறுதியாக அறிவிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பு வலயத்துக்கு வெளிப்புறமாக விடுதலை புலிகளின் இறுதிப் போருக்கான அவசர போரரங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டது. தமிழர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் உட்பட விடுதலை புலிகளின் முக்கிய தளபதிகள் பலரும் அடங்கலாக தளம் அமைத்து பெருமளவிலான முறியடிப்பு தாக்குதல் ஒன்றை திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். விடுதலை புலிகளின் பிரதான போர்க்களங்கள் அனைத்தையும் உள்வாங்கி திட்டமிடப்பட்ட இந்த தாக்குதலுக்காக பெருமளவு விடுதலை புலிகளும் நிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். தொலைதூர தாக்குதலுக்கமைய
வடிவமைக்கப்பட்ட போர்க்களங்கள் அனைத்தும் குறுந்தூர தாக்குதலுக்காக நிலைப்படுத்தப்பட்டு இருந்தன. விடுதலை புலிகளின் இந்த திட்டமிடலை ஏதோ ஒரு வகையில் அறிந்து கொண்ட ஸ்ரீலங்கா படையினர் எத்தனை இழப்பை சந்தித்தேனும் தடை செய்யப்பட்ட போர் ஆயுதங்களை பயன்படுத்தி என்றாலும் அந்த தாக்குதலை முறியடிக்க முடிவெடுக்கின்றார்கள். அதன்படி ஆனந்தபுரம் பகுதியை சுற்றி வளைத்து அந்த பகுதியில் நிலை கொண்டிருந்த விடுதலை புலிகளை தனிமைப்படுத்தி முற்றுகை பாணியிலான தாக்குதலை ஸ்ரீலங்கா படைகள் முன்னெடுத்தன. தமிழீழ தேசிய தலைவரை பாதுகாப்பாக பின்னகத்திய விடுதலை புலிகள் ஸ்ரீலங்கா படைகளின் முற்றுகையை முறியடிப்பதற்காக உறுதியுடன் போர் செய்து கொண்டிருந்தார்கள். விடுதலை புலிகளின் மூத்த தளபதியான பிரிகேடியர் தீபன் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் ஒரு ஒப்புயர்வற்ற தளபதி. ஜேசிக்குரு போர்க்களத்தில் ஸ்ரீலங்கா படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக அறியப்பட்ட தளபதி எங்கள் பிரிகேடியர் தீபன் வவுனியாவிலிருந்து முன்னேறி கிளிநொச்சியில் உள்ள படைகளுடன் இணைப்பை செய்து வன்னிப் பெருநிலத்தை கூறு போடும் திட்டத்துடன் முன்னேறிய ஸ்ரீலங்கா ராணுவத்தை புளியங்குளத்தில் 1997 தடுத்து நிறுத்தி புளியங்குளத்தை புலிகளின் புரட்சி குளமாக்கிய தளபதிதான் பிரிகேடியர் தீபன். புளியங்குளத்தை சுற்றி வளைத்து அதற்கான வளங்கள் பாதைகளை துண்டித்த போதும் தளராமல் நாங்கள் இங்கேயே சமைத்து சாப்பிடுவோம், ஆனால் ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது என்று உறுதியோடு கூறி அங்கேயே நிலை கொண்டிருந்த அந்த முன்னறி வந்த டேங்கிகளையும் தகர்த்து ஒரு துடுப்புக்காவி கவச வாகனத்தையும் கையகப்படுத்தினார். அதற்கு பின்னர் நடைபெற்ற ஓயாத அலைகள் இரண்டு நடவடிக்கையிலும் போர் தளபதி பிரிகேடியர் தீபனின் தந்திரோபாயமான படை நகர்த்தல் மிக பிரசித்தமானது. ஸ்ரீலங்கா படைகள் இன்று வரை அமைத்த முன்னரங்க பாதுகாப்பு நிலை கட்டமைப்புக்குள் மிகவும் பாதுகாப்பானதும் அதற்குள் ஊடுருவி தாக்குதலை செய்வது என்பது சாத்தியமற்ற என்ற நிலையிலான பலமான பாதுகாப்பு அரணாக அன்றைய கிளிநொச்சி ஸ்ரீலங்கா ராணுவ தளம் இருந்தது. அப்படியான இறுக்கமான தளத்தை கைப்பற்றும் சமரை வழிநடத்தியவர் தளபதி தீபன். அதற்கு பின் ஓயாத அலைகள் மூன்று படை நடவடிக்கையின் போது பரந்தன் படைத்தளத்தை கைப்பற்றும் நடவடிக்கையின் போது பட்டப்பகலில் மரபு வழி ராணுவமாக தமிழர் சேனையை வழிநடத்தி பல மூத்த தளபதிகளின் பாராட்டை பெற்றவர். ஆனந்தபுரம் தளத்தை தக்க வைக்க வேண்டும் அல்லது அங்கேயே வீரமரணம் அடைய வேண்டி வரும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு இறுதி வரை உறுதியுடன் போரிட்ட தளபதியின் இறுதி மூச்சும் ஆனந்தபுரம் மண்ணில் அமைதியாய் போனது. பிரிகேடியர் ஆதவன் அல்லது கடாபி அவர்கள் விடுதலை புலிகளின் இன்னொரு முக்கிய தளபதி. ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு எதிராக தமிழீழ தாயகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பெரும்பாலான கரும்புலி தாக்குதல்களை திட்டமிட்டு நெறிப்படுத்திய சிறப்பு நடவடிக்கைக்கான தளபதி. தமிழர் தேசிய தலைவரின் பாதுகாப்பு பணிகளுக்காக தனது போராட்ட வாழ்க்கையின் பெரும்பகுதியை செலவழித்த இந்த தளபதி படை கட்டுமானங்களான தொடக்க பயிற்சி கல்லூரிகளையும் அதிகாரிகள் பயிற்சி கல்லூரிகளையும் நிர்வகித்து வந்திருந்தவர். தமிழர் தாயகத்தை விடுவிக்கும் போரில் குறைந்தளவு ஆளணி வளங்களுடன் சமரை வெல்வதற்காக தமிழத்தாயத்திலிருந்து எதிரிகளின் தளத்துக்குள் ஆழ ஊடுருவி மேற்கொள்ளப்படும் கரும்புலி தாக்குதல்கள் பெரும்பாலும் இவரது நெறிப்படுத்தலேயே நடந்திருக்கின்றன. நவீன மரபு வழிக்கட்டமைப்புகளுக்கு அமைவாக சிறப்பு ராணுவ நடவடிக்கைகளை நெறிப்படுத்திய இந்த தளபதி புதிய போராளிகளை உருவாக்கும் பயிற்சி கல்லூரிகளையும் நேரடியாக கண்காணித்து வந்தவர். வன்னியில் போர் இறுக்கமான கட்டத்தை அடைந்தபோது கள முனையிலிருந்தே நேரடியாக படை நகர்த்தலை மேற்கொண்ட இவரும் ஆனந்தபுரம் சமரில் விழுப்புண் அடைந்தார். பின்னர் களமுனையிலிருந்து இவரை அகற்றுவதற்கு போராளிகள் பலத்த முயற்சிகள் மேற்கொண்ட போதும் அது முடியாமல் போக தமிழ் தாயகத்தை விடுவிக்கும் போரில் தன் உயிரையும் அர்ப்பணித்துக் கொண்டார். விடுதலை புலிகளின் போராட்ட வலுவை அடுத்த கட்ட பரிணாமத்துக்குள் நகர்த்திய மோட்டார் பீரங்கிகளும் ஆட்லரி பீரங்கிகளும் தான் அந்த ஆட்லரி பீரங்கி படியணி தளபதி பிரிகேடியர் மணிவண்ணனின் போராட்ட வாழ்க்கையாக இருந்தது. அஞ்சிஞ்சி என்று செல்லமாக அழைக்கப்பட்ட 120 mm பீரங்கிகள் தன் அந்த ஓயாத அலைகள் ஒன்று நடவடிக்கையின் போது பாரிய படைக்கல சக்தியாக விடுதலை புலிகள் தரப்பில் இருந்தன. முல்லைத்தீவில் கைப்பற்றப்பட்ட 122 mm ஆட்லரிகளுடன் ஆரம்பமான விடுதலை புலிகளின் கேர்னல் கிட்டு ஆட்லரி படியணி வெளிநாடுகளில் கொள்வனவு செய்யப்பட்ட இன்னும் பல ஆட்லரிகளுடன் பெரு வளர்ச்சி கண்டிருந்தது. இரண்டு ஆட்லரிகளுடன் ஆரம்பித்த ஆட்லரி படியணி பல 10 ஆட்லரிகளை கொண்டதாக வளர்ச்சியடைந்த போதும் அதனை சரியான முறையில் பயன்படுத்தி தமிழப் போராட்டத்தை முழுமையான மரபு வழி ராணுவமயமாக்கி முழுமைப்படுத்திய பெருமை இவரை
சேரும். மரபு வழியான முறையில் ஆற்றலைகளை பயன்படுத்தினாலும் நேரடி சூடுகளை வழங்கி எதிரிகள் மீது திகைப்பு தாக்குதலை நடத்தி தரை வழியாக முன்னேறும் புலிகளுக்கு காப்பரனாக ஆற்றல்களை பயன்படுத்தியமை இந்த படியணியின் சிறப்பாகும். ஆனந்தபுரத்தில் நடைபெற்ற அந்த சமரின் போது ஆற்றலி படியணியை உருவாக்கி வளர்த்தெடுத்த பிரிகேடியர் மணிவண்ணன் அவர்களும் தமிழக காற்றோடு காற்றாக கலந்து போனார். தமிழீழ பெண்களின் போர் முகத்தை உலகத்துக்கு காட்டிய விடுதலை புலிகளின் மகளிர் படையணிகளின் மூத்த தளபதிகளான இரண்டாம் லெப்டினன்ட் மாலதி படையணியின் சிறப்பு தளபதியான பிரிகேடியர் விதுஷா அவர்களும் மேஜர் சோதியா சிறப்பு படையணியின் சிறப்பு தளபதியான துர்கா அவர்களும் விடுதலை புலிகளின் பெரும்பாலான அனைத்து போரரங்குகளிலும் தமது படையணிகளை நேரடியாக வழிநடத்தியிருந்தார்கள். ஆனே அடக்கிய அரியாத்தை என வரலாறு தேடிக்கொண்டிருக்கும் மும்மவர் மத்தியில் அரியாத்தைகளையே உருவாக்கி காட்டிய பெருமை இவ்விரு தளபதிகளையுமே முக்கியமாக சேரும். ஆண் போராளிகளுக்கு நிகராக பெண் போராளிகளையும் போர்க்களத்தில் நகர்த்திய இப்போர் தளபதிகள் தமிழ தேசிய தலைவரின் எண்ணக் கருக்களுக்கு செயல்வடிவம் கொடுத்து உலக பெண்களுக்கு முன்னுதாரணமாக தமிழப் பெண்களை உருவாக்கியவர்கள். ஆனந்தபுரம் சமரின் போது இவர்களும் ஆனந்தபுரத்தின் விடிவெள்ளிகளாக தமிழ விடுதலைக்காக தம் உயிரை அர்ப்பணித்து வீரகாவியம் படைத்தார்கள். ஆனந்தபுரம் சமரில் மூத்த தளபதிகள் பலரையும் களமுனை தளபதிகள் பலரையும் நூற்றுக்கணக்கான போராளிகளையும் விதைத்திருக்கின்றோம். அந்த சமர் தமிழ் மக்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்திய ஒரு கொடுமை இருந்தாலும் அதையும் கடந்து எவ்வாறு எழுவது என்ற வல்லமையை கொடுக்கின்ற அந்த வீரர்களின் வரலாறை மக்கள் கற்றுணரும் போது தன்னலமற்ற அந்த தியாகங்களின் உன்னதங்களை உணரும் பொழுது பூனைகள் கூட புலிகளாக மாறும். தமிழ விடுதலை போரினை வழிநடத்திய தலைவனையும் போராளிகளையும் முழுப்பிவிட்ட அந்த இழப்பு தமிழ விடுதலை போராட்டத்தின் ராணுவ சமநிலையை எதிரிக்கு சாதகமாக்கி விடுதலைக்காக விரைந்த பயணத்தில் பின்னடைவை ஏற்படுத்தியது என்பது உண்மை. ஆனால் போர் இன்னும் ஓயவில்லை. தர்மத்தின் அடிப்படையில் பயணித்த தமிழ விடுதலை போராட்டம் மீண்டும் எழுச்சியோடு புதிய பரிணாமத்தில் புதுவீச்சோடு இன்றும் இனியும் என்றும் போராடும் வல்லமை கொண்டது என்பதை காலங்கள் உணர்த்தும். வெற்றி உறுதி படை பெருக்கடா சுற்றி வளைத்து பகிர்ந்தொருக்கடா போர் நடக்கும் தமிழீழம் நெருப்பாட்டை கடக்கும் கனியும் கனியும் எதிர்காலம் கம் கண்ணும் தலைநி நெருங்கீழம் இனியும் இனியும் போர் நடக்கும் தமிழீழம் நெருப்பாற்றை கடக்கும் கனியும் கனியும் எதிர்காலம் கம் கண்ணும் ஆனந்தபுர சமரில் களமாடிய அந்த வீரர்களின் நினைவுகளை சுமக்கின்றோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அதுபோல் அங்கே களமாடிய பெண் வீரர்கள் மாவீரர்களுடைய அந்த தியாகங்களுக்கு பிரிகேடியர் விதுஷாவை இன்றைய மாவீரர் மகுடத்தில் எடுத்து வருகின்றோம். சண்டை முடியாமல் இந்த இடத்தை விட்டு நான் நகரமாட்டேன் என்று கூறியவர் பிரிகேடியர் விதுஷா. பாத்துகளால் சொல்லிவிட முடியாத ஆளுமையின் வடிவம் பார்த்த உடனே தளபதி என்கின்ற மரியாதை பார்ப்பவர் அனைவருக்குமே வந்துவிடும். உலகமே விழி நிமித்தி பார்க்கும் அளவுக்கு பெண் புலிகளை வழிநடத்தி வான்முட்டும் வெற்றிகளை மெய்சிலுக்க வைக்கும் அற்புதங்களை படைக்க வைத்த இரண்டாம் லெப்டினன்ட் மாலதி படையணியின் சிறப்பு தளபதி. ஆபரேஷன் லிபரேஷனில் தொடங்கிய அவரது களமுனை பயணம் விடுதலை புலிகளின் இறுதி முற்றுகை சமராக இருந்த ஆனந்தபுரத்தில் தனது இறுதி மூச்சை தமிழ மண்ணுக்காய் அர்ப்பணிக்கும் வரை ஓய்வென்பதையே அறியாத உழைப்பாளி. எப்போதும் அவரது பேச்சும் மூச்சும் தலைவனின் எண்ணங்களை தாங்கியதாகவே இருந்தது. போராளிகளோடு உரையாடும் போது கூட அண்ணன் எதை நினைக்கிறாரோ அதை நாங்கள் மிகச்சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதி மட்டுமே எப்பொழுதும் தொனிக்கும். விடுதலை போராட்டத்தில்
மகளிர் படையணி பங்கேற்ற பெரும்பான்மை களங்களிலெல்லாம் கட்டளை தளபதியாய் நின்று போர் அரங்குகளை வழிப்படுத்துவார். தொலைதொடர்பு கருவியை தாங்கி வரும் அவர் குரல் தனித்து நின்று கூட போராளிகளை சாதிக்க வைக்கும். அத்தகைய துணிச்சலை அள்ளி அள்ளி தரும் அந்த கட்டளைகளில் இருக்கும் நேத்தியும் தெளிவும் புதிய போராளிகளை கூட களமுனையின் சாதனை புலிகளாய் உருவாக்கிய வரலாற்று பக்கங்கள் ஏராளம். அவ்வளவு போரியல் நுட்பமும் போரியல் தெளிவும் மிக்க போராளி. எல்லோருமே தமது கடைக்குட்டி சகோதரர்களோடு அதிக அன்பு வைப்பது வளமை. விதுஷா அக்காவுக்கும் தனது தம்பி மீது அளவு கடந்த பாசம். அவனும் கால ஓட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்திருந்தான். ஜேசிக்ரு களமுனை எதிரியின் உடைப்பு சமர் ஒன்று, அதனை முறியடிப்பு செய்கின்ற களத்தில் கட்டளைகளை பிறப்பித்தபடி விதுஷா நின்றார். அதே களமுனையில் அவரது தம்பியும் நிற்கின்றான். தொலைத்தொடர்பில் செய்தி வருகின்றது, அவரது சகோதரன் வீரச்சாவடைந்து விட்டதாக. பின்னர் அரங்குக்கு வந்தால் வித்துடலை அனுப்ப முதல் ஒருமுறை பார்க்கலாம் என சொல்லப்படுகின்றது. விதுஷாவிடம் செய்தியை சொன்ன போது, சண்டை முடியாமல் இந்த இடத்தை விட்டு நான் நகரமாட்டேன், தன்னை பார்க்க வேண்டாம், வித்துடல் அனுப்புங்கோ என்று கூறிவிட்டு அவர் தனது அன்பு தம்பியின் வீரச்சாவை தெரிந்த பின்னரும் கூட உறுதி தளராது களமுனையில் நின்று கொள்கை வழி நின்றவர். தனி மனித ஆசா பாசங்கள் பற்று போன்றவை மனதை உருக்குலைக்காமல் உறுதியாக நின்றவர்கள். மிக தெளிவாக கட்டளைகளை பிறப்பித்து அந்த சமரை வெற்றிகரமாக வழிநடத்தினார். இதுதான் விதுஷா. போர்க்களத்திலே தனது பெரும் பகுதி வாழ்க்கையை கழித்த பெண் புலிகளின் பெருந்தளபதி ஆனந்தபுரத்தில் விடுதலைக்கு விதியாகி போனார். மாவீரர் மகுடத்தை நிறைத்துக் கொள்ளும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற வகையில் இணைத்துக் கொள்கின்ற அடுத்த மாவீரர். இவர்கள் வரலாறுகளை நாங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே எம் கடனை நாம் உணர்வது மட்டுமல்ல, அவர்கள் வழியில் அவர்கள் கொள்கை பிறழாமல் என்றும் கொள்கை வழி நின்று அவர்கள் கனவை கண்ட எங்களுக்கான தமிழினத்தை பெற்றுக் கொள்ளும் வரை உறுதியோடு பயணிப்போம் என்று ஒவ்வொருவரும் உறுதியெடுத்துக் கொள்வதற்காகவே. அந்த வகையில் மாவீரர் மகுடத்தை நிறைத்துக் கொள்கின்றார் பிரிகேடியர் தீபன், சமர்க்களங்களின் துணை நாயகன். கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளையை பிறப்பிடமாக கொண்ட தீபனின் இயற்பெயர் வேலாயுத பிள்ளை பகீரதகுமார், இயக்கப்பெயர் சிவதீபன். இவர் சமயங்களில் தவபாலசிங்கம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கின்றார். யாழ் மாவட்டம் தென்மராட்சியின் பரணிதான் தீபனின் பூர்வீகமாகும். சாவைச்சேரி இந்து கல்லூரியின் விஞ்ஞான பீட மாணவனாக இருந்த தீபன் பெற்ற காபோத உயர்தர பெறுபொருள்கள் அவருக்கு இலகுவாக பல்கலைக்கழக இடத்தை பெற்று தந்திருக்கும். ஆனால் வரலாற்று கடமையை உணர்ந்து போராளியானார் தீபன். தென்மராட்சி பிரதேசத்தில் முதலாவது பொறுப்பாளராக விளங்கிய மேஜர் கேர்னல் சிங், இயற்பெயர் மகாலிங்கம் திலீபன் கண்டாவளை. அவரின் இளைய மச்சனாகிய தீவனை இயக்கத்தில் சேர்த்தது கேர்னல்ஸ் என்றும் கூறுவர். தீவனை இயக்கத்தில் சேர்த்த மேஜர் கேர்னல்ஸ் விடுதலை புலிகளின் மூத்த தளபதி லெப்டினன்ட் கேர்னல் பொன்னம்மான், விடுதலை புலிகளின் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் கேப்டன் வாசு, லெப்டினன்ட் சித்தார்த்தன் அதாவது சங்கரண்ணாவின் சகோதரன், கேர்னல் சங்கரன் சகோதரன் ஆகியோர் வீரச்சாவடைய காரணமாக இருந்த பிப்ரவரி 14, 1987 அன்று கைதறியிலே இடம்பெற்ற வெடிவிபத்தில் தானும் காற்றோடு காற்றாகி போனார் மேஜர் கேர்னல்ஸ். 1984 முற்பகுதியில் தன்னை இயக்கத்தில் இணைத்துக் கொண்ட பகீரதகுமார் ஆயுத பயிற்சி பெற்று தீவனாக மாறினார். இவருடைய தொடர்பாடல் குறிப்பு பெயர் தாங்கோ பாப்பா ஆகும். இவர் புலிகளின் முன்னாள் துணைத் தலைவர் மாத்தியாவின் மெய்ப்பாதுகாவலராக சில காலம் நியமிக்கப்பட்டு பின்னர் பிரதான மெய் பாதுகாப்பாளரானார். 1987 July 29 இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின் இந்திய அமைதிப்படைக்கு எதிரான அக்கால பகுதி சண்டையில் தீவன் கிளிநொச்சி ராணுவ பொறுப்பாளராகவும் பால்ராஜ் முல்லைத்தீவின் ராணுவ பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டனர். அக்காலத்தில் இந்திய படையினருக்கு எதிரான அதிக தாக்குதல்கள் நடைபெற்ற மாவட்டங்கள் முல்லைத்தீவும் கிளிநொச்சியுமே ஆகும். இக்கால பகுதியில் தீபனின் இளைய சகோதரனாகிய வேலாயுத பிள்ளை சிவகுமாரும்
போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். தனது சகோதரனைப் போலவே வேகமாக வளர்ந்த கில்மன் சார்ஸ் அண்டனி சிறப்பு படையணியின் தளபதியாக நியமிக்கப்பட்டார். 1993 திருகோணமலைக்கு பொறுப்பாளராக அனுப்பப்பட்ட கில்மன் 1994 நடைபெற்ற தவறுதலான வடிவத்தில் லெப்டினன்ட் கர்னல் கில்மனாக தன்னை ஆகுதியாக்கிக் கொண்டார். தமிழீழ விடுதலைப் போரில் 1988 பிற்பகுதியில் மன்னார் நீங்களான வன்னிப்பகுதியின் ராணுவ பொறுப்பாளராக பால்ராஜ் நியமிக்கப்பட்ட பொழுது துணை ராணுவ பொறுப்பாளராக தீவன் இருந்தார். இந்த இரண்டு வீரர்களும் எதிரியின் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார்கள். அதாவது தமது போராளிகளை முன்னின்று வழிநடத்தி பல வெற்றிச் சமர்களுக்கு வித்திட்டார்கள். இந்திய அமைதிப்படை 1990 மார்ச் மாதத்தில் ஈழத்தை விட்டு அகன்றது. மீண்டும் ஜூன் மாதமளவில் இலங்கை படைகளுடனான இரண்டாம் ஈழப்போர் ஆரம்பமானது. பால்ராஜ் அண்ணாவின் தலைமையின் கீழ் புலிகள் பல வெற்றிகரமான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். அவற்றில் பிரதானமானவை மாங்குளம் மற்றும் கொக்காவில் முகாம் தகர்ப்பாகும். இவற்றில் பால்ராஜனும் தீவனும் 1991 மேற்கொள்ளப்பட்ட ஆணையிரவு முகாம் மீதான ஆகாய கடல் வெளிச்சமரில் பங்கு பற்றி குறிப்பிடத்தக்க அளவான வெற்றியை பெற்ற போதும் முகாம் தகர்ப்பு என்ற இலக்கு எட்டப்படவில்லை. 1992 உருவாக்கப்பட்ட சார்ஸ் அண்டனி சிறப்பு படையணியின் தளபதியாக பால்ராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டார். தீவன் வன்னிப்பகுதியின் தளபதியானார். இவர்களின் இணை மண் அதாவது மண்கண்டி மலை மீதான அந்த இதய பூமி நடவடிக்கையில் பங்கு பற்றி புலிகளுக்கு மகத்தான வெற்றியை தேடித்தந்தார்கள் இருவரும். தீவனின் திறமையும் வீரமும் வெளிப்பட்ட இரண்டு சமர்கள் யாழ்தேவி மற்றும் தவளைப்பாய்ச்சல். ஆணையிரவிலிருந்து வடக்காக யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்ட யாழ்தேவியை இடைநடுவில் தடம் புரள வைத்த தாக்குதல் அது தீவனுடைய வெற்றி தாக்குதல். 1993 செப்டம்பரில் இடம்பெற்ற இந்த ராணுவ நடவடிக்கையின் முதல் நாள் சண்டையிலேயே பால்ராஜ் அண்ணா காயம் காரணமாக களத்திலிருந்து அகற்றப்பட்டார். அதன் பின்னர் தீவனே முறியடிப்பு சமருக்கு தலைமை தாங்குகின்றார். தீவனின் தந்திரத்தின்படி மண் கும்பிகளுக்குள் மணித்தியாலக்கணக்காக காத்திருந்த புலிகள் முன்னேறிய ராணுவம் மிக அருகில் வந்ததும் திடீர் தாக்குதலை தொடுத்து அவர்களை நிலைகொள்ளியவை செய்ததோடு புலிகள் 2 G55 டயங்களை கைப்பற்றுவதற்கு வழி சமைத்துக் கொடுத்தது. இந்த 2 G55 டேங்க்களில் ஒன்றை மண்ணுக்குள் புதைத்து பயன்படுத்திய 2 டோரா பீரங்கி படகுகளை சாலை பகுதியில் ஒரே நாளில் புலிகள் தகர்த்து சாதனை புரிந்தார்கள். 1993 நவம்பரில் நடைபெற்ற ஈரூடக சமரான தவளைப்பாய்ச்சல் நடவடிக்கையில் பூநகரி முகாமை தீபன் தலைமையிலான போராளிகளும் நாகதேவன் துறை கடற்படை தளத்தை பானு தலைமையிலான போராளிகளும் தகர்த்தார்கள். இங்கே கைப்பற்றப்பட்ட 5 நீருந்து விசைப்படகுகளே கடற்புலிகள் தோற்றம் பெற்று பலம் பெற உறுதுணையாக இருந்தன. 1994 தீபன் யாழ்ப்பாணத்துக்கு மாற்றப்பட்டார். அக்கால பகுதியில் சந்திரிகா தலைமையிலான இலங்கை அரசாங்கத்துக்கும் புலிகளுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. 1995 முடிவடைந்த இந்த பேச்சுவார்த்தை 3 ஈழப்போருக்கு வழி சமைத்தது. 1995 யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ராணுவத்தினரின் முன்னேறி பாய்தலுக்கு எதிரான புலிப்பாய்ச்சலிலும் இடிமுழக்கம் நடவடிக்கைக்கு எதிரான சண்டையிலும் தன் காத்திரமான பங்களிப்பை வழங்கினார். சூரிய கதிர் ராணுவ நடவடிக்கை ஆரம்பத்தில் பால்ராஜ் சொர்ணம் தலைமையிலும் பின்னர் தீபன் பானு தலைமையிலும் புலிகள் எதிர்த்து போரிட்டார்கள். தீவன் தலைமையிலான போராளிகள் நவம்பர் 27 மாவீரர் நாள் முடியும் வரை யாழ்ப்பாணம் படையினர் கைகளில் வீழ்வதை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். யாழ்ப்பாணத்தை விட்டு 1996 ஏப்ரல் மே கால பகுதியில் வெளியேறிய புலிகள் வன்னியை தளமாக்க முடிவு செய்த போது அதற்கு பெருந்தடையாக இருந்தது முல்லைத்தீவு ராணுவ முகாம். அந்த முகாமை அகற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள் புலிகள். அந்த வேளையில் தேசிய தலைவர் தீபனை அழைத்து முல்லைத்தீவு ராணுவ முகாம் மீதான ரெக்கியை ஆரம்பிக்கவும் தாக்குதல் திட்டத்தை தீட்டவும் உத்தரவிடுகின்றார். தீவனின் திறமையான திட்டத்தால் 1996 ஜூலை 18 முல்லைத்தீவு ராணுவ முகாம் தகர்க்கப்பட்ட போது 1000 மேற்பட்ட இலங்கை ராணுவர்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். இங்கே கைப்பற்றப்பட்ட 222 mm ஆட்லரி பீரங்கிகளே பின்னாளில் புலிகள் மரபு ரீதியான தமது ராணுவத்தை கட்டமைக்க உதவின.
ஜேசுக்ரு ராணுவ நடவடிக்கை 1997 ஆரம்பிக்கப்பட்ட போது புளியங்குளத்தை தக்க வைக்கும் பொறுப்பு தீவனிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஓமந்தியையும் நெடுங்கேணியையும் இலகுவாக கைப்பற்றிய ராணுவம் புளியங்குளத்தை கைப்பற்ற முடியாமல் மாற்றுப்பாதையில் கனகராஜன் குளத்தையும் கரிப்பட்ட முறிப்பையும் கைப்பற்றிய போது புளியங்குளம் கைவிடப்பட்டிருந்தது. இதன் போது தீவனின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளாக விக்கீஸ் அறிவு மற்றும் லாரன்ஸ் விளங்கினார்கள். இந்த கூட்டணியின் அந்த வீரம் கண்டு அந்த சிறந்த ஒரு கண்டுபிடிப்பான மண் அணைகட்டும் அகலியுமே இலங்கை ராணுவத்துக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது என்பது யாவரும் அறிந்ததே. அதாவது விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற கருணா ஜேசிக்குரு ராணுவ நடிக்கை காலத்தில் தானே வன்னிப்பகுதியில் கட்டளை தளபதியாக நியமிக்கப்பட்டேன் என்று கூறி வருகின்றார் இப்பொழுது. ஆனால் அவர் தீவனுடன் இணைந்தே இந்த பொறுப்பை வகித்தார் என்பதும், இவர் தொடர்பாடல் மற்றும் ஒருங்கிணைப்பு வேலைகளை கவனித்த போது ஒட்டுமொத்த பொறுப்பாளராக இருந்தவர் தீவன் என்பதையும் வரலாற்று திருவினூடாக மறைக்கலாம். ஆனால் உண்மைகள் எப்பொழுதும் மறைக்க முடியாதவை. 1998 ஜேசிக்குரு கைவிடப்பட்ட முக்கிய காரணமாக இருந்தது. சர்ஜய நடவடிக்கையின் மூலம் படையினர் கைப்பற்றி வைத்திருந்த கிளிநொச்சியை ஓயாத அலைகள் இரண்டின் மூலம் புலிகள் மீள கைப்பற்றிக் கொண்ட போது இந்த தாக்குதலும் தீவனின் பங்களிப்பு மிக காத்திரமானதாகும். 1999 புலிகள் ஓயாத அலைகள் 3 ஆரம்பித்து படையினர் ஜேசிக்குரு ராணுவ நடவடிக்கையின் மூலம் 18 மாதங்கள் கஷ்டப்பட்டு பிடித்து வைத்திருந்த பகுதிகளை வெறும் 3 நாட்களில் வவுனியா வரை விரட்டப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மணலாறு மன்னார் பிரதேசங்களில் இருந்து ஓயாத அலைகள் படையணிகளால் விரட்டப்பட்டனர். ஓயாத அலைகள் 3 முத்தாய்ப்பாக அமைந்தது ஆணையரவு முகாம் கைப்பற்றலாகும். 1991 ஆகாய கடல்வழி சமரில் பெற்ற பின்னடைவும் படிப்பினைகளும் பின்னாளில் உலகமே வியக்கும் வண்ணம் இடம்பெற்ற குடாரப்பு தரையிறக்கத்துக்கு வழிசமைத்தது எல்லாம். இந்த திட்டத்தை தலைவர் சமர்க்கலங்களின் நாயகன் பால்ராஜுக்கு விளக்கிய போது சற்று தயங்கினாராம் பால்ராஜ். ஆனால் பால்ராஜ் அண்ணா தயங்கிய போது பின்னர் தீவன் செய்ய வேண்டிய கடமைகளை விளக்கிய பின்பு தீவன் மீதிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை காரணமாக பால்ராஜ் அண்ணா களத்தில் இறங்கினாராம். வரலாற்று குறிப்புகளிலிருந்து தேடல்களாக குடாரப்பு தரையிறக்கம் இடம்பெற்ற பின் சாம்பியன் பெற்றிலிருந்து வெற்றிலைக்கேணி கட்டைக்காடு என்று அந்த அதுவரை நிலை கொண்டிருந்த படையினரை விரட்டி அடித்தும் ஆணையரவு முகாமை பின்பக்கமாக தாக்கியும் ஆணையரவு முகாம் கைப்பற்றலில் முக்கிய பங்காற்றினார் தீவன். 2000 ஏப்ரல் 24 இடம்பெற்ற ஆணையரவை மீள கைப்பற்றும் நோக்கிலான படையினரின் தீச்சுவாலை நடவடிக்கையை அதாவது அக்னிகீல நடவடிக்கையை சின்னாபின்னமாக்கியது. தொட்டு 2009 ஜனவரி வரை 55 மற்றும் 53 படையணியின் ஆணையரவை மீள கைப்பற்றும் எத்தனையோ முயற்சிகளை தவிடுபொடியா ஆக்கியவர் வட போர்முனை கட்டளை தளபதி தீவன். அதேபோன்று கிளிநொச்சியை சுற்றி 18 கிலோமீட்டர் நீளமான எல் வடிவிலான மண் அணைக்கட்டு அமைத்து கிளிநொச்சியின் வீழ்ச்சியை பல மாதங்கள் சரியாக சொல்லப்போனால் 2009 ஜனவரி 1 வரை தள்ளி போட்டவர் தீவன். கடைசியாக புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரத்தில் ஏப்ரல் 1 பல படையணி தளபதிகளுடன் சேர்ந்து படையினருக்கு எதிராக பாரிய முறியடிப்பு சமர் ஒன்றை திட்டமிட்டார் தீவன். வீரத்தால் இவர்களை வீழ்த்த முடியாது, ஆனால் மானுட துரோகத்தால் கொடும் வஞ்சனையால் சூதால் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மூலம் கொல்லப்பட்டார்கள் இந்த வீரர்கள். ஏப்ரல் 1 அன்றும் 2 அன்றும் எங்கள் மாவீரன் தீவனுக்கு நெஞ்சிலே காயம் பட்டது. ஆனாலும் தொடர்ந்து போராடிய தீவன் எதிரியின் நயவஞ்சகமான நச்சுக்குண்டு தாக்குதல் வீர காவியமானார். 25 ஆண்டுகாலம் ஓயாது அடித்துக் கொண்டிருந்த இந்த புயல் ஏப்ரல் 4 புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரத்திலே நிரந்தரமாக அடங்கியது. இல்லை, இன்னும் அடங்கா வீரத்தோடு மண்ணுக்குள் உறங்கி கிடக்கிறது. இல்லை, இன்னமும் இமை மூடாமல் ஒவ்வொரு உணர்வு கொண்ட தமிழனுக்குள்ளும் புயலாக மீண்டல
காத்திருக்கின்றது. சமர்க்கலங்களின் நாயகன் பால்ராஜ் அண்ணா என்றால் எந்தவித சந்தேகங்களும் இன்றி சமர்க்கலங்களின் துணை நாயகன் யார் என்று கேட்டால் தீவன் அம்மா நண்பர்கள். மக்கள் மட்டும் போராளிகள் மட்டுமல்ல, மக்களும். பால்ராஜ் என்ற பாசறையில் வளர்த்திருக்கப்பட்ட இந்த கண்டாவலை கண்டெடுத்த கண்மணி பிரிகேடியர் தீபன். பால்ராஜ் அண்ணா மே 2008 மறைந்த பொழுது அழுதபடியே சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? என்னை அருகிலே வைத்திருந்து தளபதியாக வளர்த்தெடுத்த தளபதி அவரின் போர் ஆசான். ஆம், தமிழனை தலைநிமிர வைத்த இந்த இரண்டு தளபதிகள் மட்டுமல்ல, அத்தனை தளபதிகள் அத்தனை வீரர்கள் எல்லோரையும் விதைத்த ஆனந்தபுரம் அது. காதோரம் எங்களுக்குள் எதையோ சொல்கின்றது, உற்று நோக்கி கேட்பவருக்கு புரியும். போரை விடாதே என்று ஒவ்வொரு தமிழனையும் தட்டி எழுப்பது புரியும். கனியும் கண்